முருகாச்சரணம் செவல் விருத்த பாடல் 7. வீரான காரிகதி முன்னோடி பின்னோடி என்கிற இந்த செவல் விருத்த பாடலை குருஜி நமக்கு பீம்பிளாஸ் ராகத்தில் கண்டச்சாப்பு தாளத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாடலில் செவல் விருத்த பாடலில் செவல் பிசாசி பேய்களையெல்லாம் ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம், எது வந்து நமக்கு காப்பாற்றக்கூடிய மந்திரம், எந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்வதால் எல்லா பகைகளும் எல்லா பில்லி சூனிய பேய்களும் நடுங்கும், எல்லா வியாதிகளும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு இந்த சேவல் விருத்த பாடலில் சொல்கிறார். சரவண பவா அப்படின்னு சொன்னேன்னா எந்த விதமான பகைகளும் எந்த விதமான நோய்களும் உன்னை அண்டாது அப்படின்னு இந்த சேவல் விருத்த பாடலில் குறிப்பிடுறார். வீரான காரி கதி முன்னோடி பின்னோடி வெங்கட் குறும்புகள் தரும் விடு பேய்கள் கழுவன் கொலை சாவு கொள்ளிவாய் வெம்பேய்களை துரத்தி பேரான சரவணபவா என்னும் மந்திரம் பேசி உச்சாடனத்தால் பிடர்பிடித்து கொத்தி நக நுதியினால் உற பீச்சு கழித்தாடுமாம். அந்த சேவல் தன்னுடைய நகத்தினாலே எல்லா பகைகளையும் பீச்சு உதரும் அப்படின்னு சொல்கிறார். எதனால் அப்படின்னு கேட்டால் அந்த சேவல் சொல்லுமா, சரவணபவான்னு சொல்லிட்டு எல்லா பகைகளையும் தீர்க்குமா. வீரான காரிகதி, வீரான ரொம்ப ஒரு மிடுக்கோடு போகிறது, காரிகதி முன்னோடி பின்னோடி குறுக்கி நடுக்கியும் ஓடுறது. காரிகத்தினாக்க இந்த பைரவர் போகிற வழியில் குறுக்கி நடுக்கியும் போகிறதான். எது வெங்கண் குறும்புகள் தரும் விடு பேய்களே, அந்த சின்ன சின்ன சேஷ்டையெல்லாம் செய்யக்கூடிய பேய்கள், விடு பேய்கள் அப்படின்னு சொல்கிறபோது தனித்தனியாக இருக்குமா, தனியாக இருக்கிற பேய்கள், கழு வன் கொலை சாவு கொள்ளிவாய் வெம்பேய்கள், கொலை கொள்ளை மற்ற விதமான சாவுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற நெருப்பை கக்கின குழிவாய்ப்பு சாசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான வெம்பேய்களை துரத்தி பேரான மந்திரம், அது சரவணபவா எனும் மந்திரம், பேரான சரவணபவா எனும் மந்திரம் பேசி உச்சாடனத்தால் அந்த சேவல் சொல்கிறதான், சரவணபவான்னு சொல்கிறதான். அந்த சரவணபவாங்கிற மந்திரம் கிடைக்கிறதுக்கு எத்தனையோ ஒரு தவம் பண்ணியிருக்கணும், பேர் மிகப்பெரிய பேர் கிடைச்சாதான் அந்த மந்திரத்தையே சொல்ல முடியும். பேசி உச்சாடனத்தால், உச்சாடனம் பண்ணுறதுனாக்க திரும்ப திரும்ப சொல்கிறது, அதை சொல்லி பிடர்பிடித்து கொத்தி நுதியின் நகநுதியினால் உரப்பீச்சு, அந்த சேவல் தன்னுடைய அழகினால் அந்த பேய்களை குத்தி தன்னுடைய கூரிய நகங்களால் கிழித்து கழித்து ஆடுமாம், அவற்றையெல்லாம் அழித்து விட்டோம் என்று சந்தோஷத்துடன் நடனம் ஆடுவந்த சேவலாம். சேவலை பற்றி சொல்கிறபோது அது சரவணபவான்னு சொல்கிறது, சரவணபவான்னு ஜபிச்சுன்னு இருக்கு, அதனால் அது எந்த விதமான பேய்களோ குழிவாய்ப்பேய்களோ குரளை பேய்களும் பிரம்மர அக்கதரும் சஷ்டி கவசத்தில் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எந்த விதமான பேய்களும் அண்டாமல் அவற்றை கிழித்து தன்னுடைய நகத்தினால் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. மாறாத முயலகன் வயிற்றுவலி குன்மம் மகோதரம் பெருவியாதி வாதபித்தம் சிலேப்பணம் குட்டம் முதலான வல்ல பிணிகளை மாற்றியே சீராத ஓராறு திருமுக மலர்ந்து அடியர் சித்தத்து இருக்கும் முருகன் சிலைகள் உருவிட அயிலை விடு குமரன் குருபரன் சேவல் திரு துவஜமே. சரவணபவா என்ற மந்திரத்தை உச்சாடனம் செய்து
எல்லாவிதமான பேய்களையும் துரத்தக்கூடிய சேவல் இருக்கின்ற துவஜம் கொடி யாருது அப்படின்னு கேட்டால் முருகன். அந்த முருகன் குமரன் குருபரன். அந்த குமரன் குருபரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், மாறாத முயலகன், இந்த எபிலெப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வலிப்பு நோய்கள், வயிற்று வலி, குன்மம், குன்மம்னாக்க சூளை நோய், மகோதரம் பெருவயிறு, பெருவியாதி, வாதம், பித்தம், ஸ்லேஷ்மம்னு சொல்லுவோம், ஸ்லேட்டுமம், இதெல்லாம் காரணமாக வருகின்ற எல்லா விதமான வியாதிகளும், குட்டம், இவற்றையெல்லாம் மாற்றியே இந்த மாதிரியான கொடிய பிணிகளை நீக்கி சீராத ஓராறு திருமுகம் மலர்ந்து. முருகனுக்கு கோபமே வராதான். எத்தனை குறைகள் கோடி கருதினாலும் முனிய வேறு அறியாத அப்படின்னு பாடலில் சொல்லுவார். அவனுக்கு கோபமே வராது. எத்தனை அடியவர்கள் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு எத்தனை கேட்டாலும், வேண்டும் அடியவர் வேண்டிய போது வராது உதவும் பெருமாளவன். அதனால் அவனுக்கு கோபமே வராது. சீராத அறுமுகம், ஓராறு திருமுகம் மலர்ந்து, தன்னுடைய ஆறு திருமுகங்களால் மலர்ந்து அடியவர் சித்தத்திற்கும் முருகன். இந்த முருகனை பற்றி சொல்கிற போது அவன் அடியார் மனத்தில் இருப்பவன். சொல்கிறபோது சொல்லுவான், ஆறு படை வீடு இல்லை முருகனுக்கு, முருகனுக்கு மொத்தம் ஏழு படை வீடு, ஏழாவது படை வீடு அடியவர்கள் உள்ளம் அப்படிம்பார். எங்கே இருந்தாலும் அடியவர் மனத்தில் இருக்கிறது தான் வந்து தனக்கு பெரிய சந்தோஷம் இருக்கிறவன். அடியவர் சித்தத்தே இனிது உரை பெருமாளே அப்படின்னு சொல்லுவார். அடியவர்கள் இதயத்திலேயே இருக்கின்றவன் அந்த முருகன். சிலைகள் உருவிட மலைகளெல்லாம் நடுங்கும்படியாக அயிலை விடு தன்னுடைய கூர்மையான வேலை அனுப்பிய குமரன் குருபரன், அவன் கையில் உள்ள கொடி, அந்த கொடியில் இருக்கின்ற சேவல், அது தன்னுடைய நக நுதியினால் உரப்பிச்சு கழித்தாடும் சரவணபவா என்ற உச்சாடனத்தினால் அப்படின்னு இந்த சேவல் வருத்தத்தில் சொல்கிறார் முருகாச்சரணம்.